எனது நேரம் நெருங்கிவிட்டது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எனது நேரம் நெருங்கிவிட்டது. இதற்கு முன்பதாகலாம் அநேக இடங்களில் இன்னும் என் நேரம் வரவில்லை என்று சொன்னார். தந்தை குறித்த இன்னும் என் நேரம் வரவில்லை என்று சொன்னார். ஆகவே எவரும் அவர் மீது அவரை தொட முடியவில்லை. ஆனால் இப்பொழுது 3 முறை தன் மரணத்தை உயிர்ப்பை குறித்து அறிவித்த பிறகு இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கெத்செமனேக்கு போவதற்கு முன்பதாக எனது நேரம் நெருங்கிவிட்டது. என் சீடர்களோடு உங்கள் வீட்டில் நான் பாஸ்கா கொண்டாட போகிறேன் என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானே கடவுள் அனுமதித்து விட்டார், கடவுள் முன்குறித்து விட்டார். ஆகவே கடைசியாக அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடி கெத்செமனேக்கு சென்று அங்கிருந்து தன்னுடைய பாடுகளின் பயணத்தை இயேசு கிறிஸ்து தொடங்க இருக்கிறார். ஏனெனில் கடவுள் அனுமதிக்கிறார். கெத்செமனேயில் அந்த தோட்டத்தில் தொடங்கிய அந்த பயணம் கல்வாரியிலே முடிவடைகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமார்களே, மனுக்குலத்திற்காக, மனுக்குல மீட்புக்காக, மனுக்குல வாழ்வுக்காக, மனுக்குல ரட்சணத்திற்காக, எழுது போனதை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமிற்காக, பிள்ளைகள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமிற்காக, தீயவர்கள் சாக வேண்டுமதல்ல அவர்கள் மனம் திரும்பி வாழ வேண்டுமிற்காக, பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டுமிற்காக, இறையாட்சியை பிள்ளைகள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமிற்காக தன்னையே இழக்கப் போகிறார், தானே இறக்கப் போகிறார். ஆகவே தான் அந்த நிகழ்வு ஆரம்பமாக போது கடவுள் அதை அனுமதித்து விட்டார், அந்த நேரத்தை குறித்து விட்டார் என்பது இயேசு பெருமானுக்கு தெரிந்தபடினாலே அதற்கு கையளிக்க போவதற்கு முன்பதாக, எட்சுமணிக்கு போவதற்கு முன்பதாக, அவர் அந்த திருவிருந்துக்கு முன்பதாக, பாஸ்கா விழாவுக்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தை, என் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எத்தனை துயரத்தோடு அந்த வார்த்தை இயேசு பெருமான் அங்கே சொல்லியிருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தர், அவர் கடவுள், அவர் வல்லவர். நமக்கும் நேரம் நெருங்கி வரும். எப்பொழுது நெருங்கி வரும்? மரணம் நமது நேரத்தை குறிக்கிறது. இவர் மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டார். நாம் அநேகரில் மரணத்தை பயந்து ஏற்றுக்கொள்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஜெபத்தில் ஜெபிக்கிறோமே, தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், உங்களுக்காக எனக்காக பரிந்துரை பண்ணி ஜெபிப்பார்கள் அன்னை மரியாள். இறப்பை கண்டு, மரணத்தை கண்டு பயப்படவில்லை. இயேசு பயப்படவில்லை. மரணத்தை கண்டு, பாடுகளை கண்டு, ஒரு கலக்கம் அவருக்குள் இருந்தாலும், ஒரு வேதனை இருந்தாலும், அதை கண்டு அவர் கலங்கவில்லை, பயப்படவில்லை. மாறாக அதை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, ஒரு விதமான கலக்கம் இருக்கின்ற பொழுது சொல்லுகிறார், என் விருப்பத்தின் படி அல்ல, ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று கடவுளுடைய திருவுளத்துக்கு தான் கையளிக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் இயேசுவை போல பாடுகளை கண்டு, துயரத்தை கண்டு, துன்பத்தை கண்டு, வேதனையை கண்டு, சிலுவையை கண்டு பயப்படக்கூடாது. 3 நாளைக்கு பிறகு அவர் மகிமை அடைந்தார். அதுபோல சில பாடுகளுக்கு பிறகு, சில துன்பங்களுக்கு பிறகு, சில வேதனைக்கு பிறகு கடவுள் நமக்கு மகிமையை ஆஸ்வாதி கொடுப்பான நிலையை, பின்னே வருகின்ற மகிமையை நாம் முன்னோக்கி பார்ப்பலாக இருக்க வேண்டும். ஆகவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு என்று பவுலுடையாரைப் போல நாமும் சொல்ல வேண்டும். பிலிப்பியர் 1:21 வாசிப்பது போல கிறிஸ்துவே வாழ்வு சாவு என்பது எனக்கு ஆதாயம் என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரால் சொல்ல முடிந்தது, இதோ என் நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்று. அதுபோல பாடுகளை கண்டு, துன்பத்தை கண்டு, வேதனையை கண்டு, கலாபனையை கண்டு, கஷ்டத்தை கண்டு, கண்ணீரை கண்டு அங்கலாய்த்து அழுது புலமாதபடி கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நமக்காக யாவற்றை செய்து முடிப்பார், கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவர் திருவுளத்துக்கு நம்மை கையளிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய படிப்பினையை உணர்த்துவது தான் இந்த வசனம். இந்த படிப்பினைக்கு நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.